மானம் பெருசு கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மானத்தை எடுக்கறீங்க என்ன இவனை கைட்டி விட்டுட்டு இன்னொருத்தர உஷார் பண்ண பாக்குறியா இல்ல பணத்துக்காக எழில கரெக்ட் பண்ண பாக்குறியா என்ன ஒடி பேசுறீங்க கையல் மறைச்சது தப்புதான் நீங்க வேணும்னா ஏமா இப்படி பண்ணிட்டேன்னு அவகிட்ட சண்டை போடுங்க அத விட்டுட்டு கையில பத்தி தப்பு தப்பா பேசுனீங்க நீங்களும் ஒரு பொண்ண பெத்த அம்மா தானே காமாட்சி அத்தையோட பரிதவிப்பு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது எந்த பொண்ணு மனசு வந்து தன்னோட கல்யாணத்தை மறைக்க மாட்டா அப்படி அவ மறைக்க 1000 காரணம் இருக்கும் ஏன் அதுக்கு குடும்ப சூழ்நிலை கூட காரணமா இருக்கலாமே அத பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்ல ஏன் அவசியம் இல்ல இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணியிருக்கேன் ஏன் வள்ளி இப்படி ஒரு கேடு கட்ட குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்கேன் நீ சொந்த வந்து கேட்டா என்ன சொல்லுவேன் உண்மையா சொல்லுங்க தேவி வயித்துல இருக்கிற குழந்தை தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு உண்மையா சொல்லுங்க விக்னேஷ்க்கும் தேவிக்கும் நடுவுல அப்படிப்பட்ட தப்பு ஒன்னு நடக்கலனா நிச்சயமா உங்க குடும்பத்துல கையல் தேவிய கட்டி கொடுக்க மாட்டானே எனக்கு நல்லா தெரியும் புருஷன் கூட வாட வேண்டிய தேவிய போலி நாக போட்டுக்கிட்டான்னு தாலி கட்டின அடுத்த நாளே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வீட்டை விட்டு துரத்து விட்டீங்களே அதுல இருந்து இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க அண்ணன் பொண்ணு அந்த உமா எதுக்காக இருக்காங்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு வாய் ஜாஸ்தின்னு கையில் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கான் அண்ணா உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இப்படி கொச்சியா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்க பாருங்க இங்க கல்யாணத்தை பத்தி கையில் மறைச்சு வச்சது இங்க ரெண்டு பேரோட பர்சனல் பிரச்சனை அதை நாங்க பேசிக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிறோம் அதுக்கு நடுவுல வந்து நீங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க புரியுதா ஏங்க ஒருத்தங்க உடைஞ்சு போயிருக்கும்போது ஒன்றும் பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும்னு தட்டி கொடுங்க அதை விட்டுட்டு இப்படி சூழ்நிலையை சாதகமாக்கி மேலும் மேலும் அவங்களை காயப்படுத்தாதீங்க கையில கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அவளையும் கூட சேர்த்து வைங்க நான் உங்களை கேட்கல தயவு செஞ்சு மட்டம் தட்டாதீங்கன்னு தான் சொல்றேன் பொண்ணை கட்டி கொடுத்தா என்ன வேணா பேசுவீங்களா கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க இனிமே கயலுக்கு நான் இருக்கேன் இதை மட்டும் காரணமா வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய தரக்குறைவா பேசுனீங்க இனிமே நான் பேச மாட்டேன் போலீஸ் தான் பேசும் ஜாக்கிரதை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இவர் யாருக்கா என் வாழ்க்கையில நடந்த அத்தனையும் இவருக்கு எப்படி தெரிஞ்சது தெரியல தேவி இவன் யார் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பேசுறான் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு டிராமா பண்றான்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது
யாருமா டிராமா பண்றது? கயல் ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாத. என்னால தாங்க முடியாது. ஐயோ சார், என்ன அக்காவோட வாழ்க்கையில விளையாடுறீங்களா? ஐயோ நான் விளையாடலம்மா, உன்னோட அக்கா தான் என்னோட பரிசுத்தமான காதல ஏத்துக்காம இப்படி போராடுறா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்ன சாரனா கூப்பிடாத, மாமாரு கூப்பிடு. ஒன் செகண்ட், இந்த நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போட்டோ, அவதான் என் பொண்டாட்டிங்கிறதுக்கான ஆதாரம். பாரு, நல்லா பாரு. அடியே நீ சொல்ற அத்தனையே நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. உன்னை ஒரு வார்த்தை சொன்னதும் எகிரிட்டு வர்றவன் புருஷன் இல்லாம வேற யாரு? அவன் நல்லவன் வேஷத்துல இருக்கிற அயோக்கிய. ஹே, எது வேஷம் எது பா சொன்னே, பார்க்கும் போதே தெரியுது. அக்கா, இவங்க பேசுறத விடுங்கக்கா, உங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை எப்படிக்கா நிரூபிக்க போறீங்க? கவலைப்படாத, நமக்கு துணையா அப்பா இருக்காரு. நான் களங்கம் இல்லாதவங்கறத நிரூபிக்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரும். அப்புறம் இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணலங்கறத நீ நம்புறல்ல? நம்புறேன்க்கா. அப்புறம் ஏன் இவங்க பேசுறத நினைச்சு ஃபீல் பண்ற? பிரச்சனையை ஃப்ரீயா விடு. எதுக்கு இந்த புறம்போக்கு என் மேல பழி போடுறான்னு கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். ஆதார தொடைவ முகத்திரிய கிழிச்சி என்ன தப்பா பேசின வாய்க்கெல்லாம் அப்புறம் ஒரேடியா பிளாஸ்திரி போடுறேன். விக்னேஷ், நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதிரடா குடைச்சல் கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்கிற உங்க அம்மா